ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம கார்த்திகை நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த 4 நட்சத்திரத்திற்கான திருமண வரன் கொடுப்பினை ரகசியங்களை பார்க்கலாம். மேஷ ராசி இதில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் இருக்குது. ரிஷப ராசியில் தான் கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 இந்த பாதங்கள் இருக்குது. இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் அப்படிங்கிற வீடு தான் 7ஆம் பாவமாகவே வருது. அதனால் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு வரக்கூடிய வரன் சந்திரனினுடைய கர்மப்பதிவு பெற்ற ஒரு வரனாக இருக்கும். சரி, சந்திரனினுடைய கர்மப்பதிவை நான் ஏற்கனவே நிறைய தடவைகள் என்னுடைய பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரியான வரன் கொடுப்பினைகள் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சந்திரன் ராகு இந்த கர்மப்பதிவை பழைய வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு. இப்போது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்களுக்கு நேரெதிராக விருச்சகம் அப்படிங்கிற அந்த வீடு வருது. பொதுவாகவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு அதிக அளவிற்கு இருக்குது. சரி, செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இவருக்கு என்ன மாதிரியான நிலைகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய வீடு, மனை, வாகனம், சொத்து இது சார்ந்த ஒரு எண்ணங்களை அவங்களுக்கு என்றைக்குமே விதைச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனங்களையே மாற்றி மாற்றி வாங்கி கொண்டே இருக்கணும், வேறு வேறு வாகனங்களை புதுப்பித்து மாற்றி வாங்கி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை, ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் பாவமாக வரக்கூடிய வீடு சிம்மம். அதனால் வீடு, மனை, வாகனம் இது சார்ந்த ஒரு விஷயங்கள் என்றைக்குமே அவங்க நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல லேண்டு வாங்கியிருக்கோம், இதில் இன்னும் ஒரு இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண தூண்டல்கள் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. இவற்றையெல்லாம் வந்து இவங்க எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய ப்ளஸ்ஸும் அதுதான், இவங்களுடைய மைனஸும் அதுதான். இவங்க இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு சார்ந்த துறைகளிலேயே வேலைகளே செய்து அதையே ஜீவனமாக கொண்டு ஈடுபடும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இப்போ செவ்வாயினுடைய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டிங் சார்ந்த, கட்டுமானம் சார்ந்த துறைகள் எல்லாம் செவ்வாய். அதே போல் மார்ஷல் ஆர்ட்ஸ், வீர விளையாட்டுகள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த வகையான ஒரு கட்டுமானமாக வேணாலும் இருக்கலாம், அது அத்தனையுமே செவ்வாய் சார்ந்த ஒரு துறையாக வந்துடுது. இது இல்லாமல் நீங்கள் செவ்வாய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது, சிலம்பாட்டம் செய்கிறது, சிலம்பம் கற்றுக்கிறது, வீர விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே செவ்வாய்க்கு கீழே வந்துடுது. இப்போ இந்த மாதிரியான துறைகள் சார்ந்த அறிவை அவங்க வளர்த்து அதையே ஒரு ஜீவனம் தொழிலாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அமையுது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 ஸோ இந்த பாதங்களைச் சேர்ந்தவர்களினுடைய தாயார் வந்து தாயார் வழியில் ஆசிரியர் தொழிலை செய்தவர்கள், கௌரவமான பதவிகளை வகித்தவர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, பேங்கிங் ப்ரொஃபஷன்ஸில் இருந்தவங்க இவங்கெல்லாம் இருந்துட்டுருப்பாங்க. இப்போது இவங்க போய் இது வீடு, மனை, இந்த பொதுவாகவே இந்த 4ஆம் பாவம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அறிவுரையை கேட்கிறோம் அப்படின்னா, அறிவுரை, ஆலோசனை இல்லை அது தொடர்பான சந்தேகங்களுக்கான நிவர்த்தி இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அவர்களை தேடி இது சார்ந்த விஷயங்களுக்காக நாம் தான் செல்ல வேண்டும். ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வந்து நம்மளை தேடி வந்து வராது. நாமாகவே சொந்தமாக முயற்சி செய்து அவர்கள்கிட்ட போய் இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒழிய மற்றவர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு இது சார்ந்த அறிவுரையோ ஞானமோ இவங்களுக்கு வந்து சேராது. தானாகவே இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போது அதற்கான முயற்சிகளை இவங்க அதிக அளவுக்கு போட வேண்டிய ஒரு நிலை அங்கே ஏற்படுது. இப்போ 7ஆம் பாவம் அப்படின்னா திருமணம். 7ஆம் பாவம் என்ன மாதிரியான கர்ம பதிவுகளை கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய கர்மப்பதிவும் சூரியனுடைய கர்மப்பதிவும் கொண்ட ஒரு வரன், அதாவது அந்த பின்புலத்தை சார்ந்த ஒரு வரன் தான் அமைவாங்க. ராகுவினுடைய கர்மப்பதிவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மின்சாரம் ராகுவினுடைய கர்மப்பதிவு அப்படின்ட்டு. அப்போது
மின்சாரத்துறை, மின்சார உற்பத்தி இல்லைன்னா மின் சாதனங்களை விற்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கலாம். இது அத்தனையுமே ராகுவினுடைய கர்மப்பதிவு. கெமிக்கல், கெமிக்கல்னாவே உங்களுக்கு ராகு அங்கே வந்துடுறாருன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து கெமிக்கல், கெமிஸ்ட்ரி இது சார்ந்த எந்த ஒரு படிப்பு படித்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க குடும்பம் இது சார்ந்த ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம். சூரியனுடைய ஆளுமை தன்மை அங்கே வந்துடுது. தலைமை வகிப்பதற்கான ஒரு எண்ணம் அந்த கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ அந்த குணநலன்கள் இருக்கும். தலைமை பண்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருந்திய ஒரு நபர்கிட்ட பேசிக்காவே ஒரு கர்வத்தன்மையும் இருந்துரும். ஆனா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கிட்ட கொஞ்சம் முன்கூபத்தனமும் துடுக்குத்தனமும் வேகமும் இருக்கிறதுனால இந்த தலைமை பண்பு ஈகோவும் முன்கோபமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கும். ஆனா இதை வந்து நீங்க ஒரு பாசிட்டிவா மாத்தி இதை அவங்க கிட்ட தலைமை பண்பு இருக்கு, நம்ம கிட்ட வேகம் இருக்கு, ஸோ இந்த வேகத்தையும் தலைமை பண்பையும் ஒன்றிணைத்து உங்க வாழ்க்கையில ஒரு கரெக்டான வழியில எடுத்துட்டு போகும்போது அதனுடைய தன்மை உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாறி உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அந்த நிலை அங்கு ஏற்படும். அதனால சூரியனினுடைய கர்மப்பதிவு அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா மருத்துவம் துறை சார்ந்த ஒரு குடும்ப பின்புலம் இருக்கும். அதுல ராகுவினுடைய பதிவும் சேருவதனால அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்பு படித்தவராவோ அறுவை சிகிச்சை மருத்துவம் சர்ஜன், ஸோ அது இல்லைன்னா உங்களுக்கு எலும்பு ஆர்த்தோ சார்ந்த மருத்துவம் படித்தவங்களாகவோ இல்லை அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ இருக்கலாம். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்களை சேர்ந்த இந்த நபருக்கு அல்லது ஜாதகருக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடியவங்க ராகுவினுடைய கர்மப்பதிவும் சூரியனுடைய கர்மப்பதிவும் பெற்ற ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் அவர் அவதரித்தப்போ அவர்களை வந்து வளர்த்தவர் இந்த கார்த்திகை நட்சத்திரத்து பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரம் 6 நட்சத்திர பெண்கள். ஸோ இந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தான் ஒரு வித்தையை கற்கறதுக்காக வேண்டி சிவபெருமான் கிட்ட போறாங்க. பட் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்க வந்து அதை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டலை, அதனால ஒரு சாபம் வாங்கிக்கிறாங்க. அந்த சாபத்தின் பயனை அவங்க அனுபவிச்சு தீர்த்ததுக்கு அப்புறம் திரும்பியும் இறைவனடி போய் சேர்றாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா அக்னியோடு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய ஒரு குடும்ப பின்புலத்துல இருந்து கூட அவங்க வந்து ஒரு குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். சரி, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படிங்கும் போது அக்னி, வெப்பம் இது சார்ந்த விஷயங்கள் அங்க வருது. அதனால இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது இவங்களுக்கு பரிகாரங்கள் அமையும், தனப்பிராப்தம் மேம்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உணவு அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க தொடர்ந்து செய்துகிட்டே வரலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அன்னதானங்கள் செய்வது, நீர் திரவ பொருட்கள் சார்ந்த தானங்களை மேற்கொண்டுகிட்டே வர்றது இல்லைன்னா இந்த இப்ப கோடை காலம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடை காலங்கள்ல நீர்மோர் பந்தல்களை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு நீர்மோர் பந்தலை கொடுக்கலாம், இல்லைன்னா கூழ் இது மாதிரியான விஷயங்களை வந்து தானமாக கொடுக்கலாம். கூழ் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த திரவ பொருட்கள் சார்ந்த, நீர் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயங்களை அவங்க தானமாக வழங்கி கொண்டே வரும் பொழுது அவர்களுடைய இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா, இந்த நட்சத்திரக்காரர்களினுடைய தன பிராப்தம் வந்து அதிக அளவுக்கு அதிகமாகறதுக்கும், அப்படி இல்லைனாலும் கூட புண்ணிய பலம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புண்ணிய பலம் எதற்காக நமக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் பொழுது தர்மம் வந்து நம்மளை காத்து ரச்சிப்பதற்காக அதிக அளவிற்கு நம்ம புண்ணியங்களை தேடி செய்திருக்க வேண்டும். அதனால புண்ணிய பலத்தையாவது அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அன்னதானம், நீர் தானம், நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களினுடைய தானங்களை மேம்படுத்தி செய்துக்கோங்க. அதனால கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 ரிஷப ராசியை சேர்ந்த நபர்கள், இவர்களுக்கு சூரியனுடைய கர்மப்பதிவும் ராகுவினுடைய கர்மப்பதிவும் கொண்ட வரன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே ரிஷப லக்னம் கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்களுக்கும் இதே கர்மப்பதிவு கொண்ட வரன் தான் உங்களுக்கு மனைவியாகவோ
கணவனாகவோ வருவாங்க. லக்ன புள்ளி வந்து இந்த லக்னங்களில் போய் நிற்கணும். அதாவது கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்களில் போய் நிற்கிறது. இப்போ இது இவர்களுக்கும் இந்த விஷயங்களும் பொருந்தும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் அத்தனையுமே அவர்களுக்கும் பொருந்தி வரும். அதனால விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.